பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஸ்வரூபம் 2 படத்தோட ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத விஷயம்லாம் வந்து சொல்கிறது நான் வந்திருக்கேன். பொதுவாக மற்ற படங்களை காட்டிலும் முருகநாயகன் கமலன் சார் இருக்கார் இல்லையா, அவரோட படங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யாராலுமே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி புரியாத மாதிரி எடுத்திருப்பாரு இப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. கமல் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே புரியாமல் எடுக்கிறது இல்லை, புரிஞ்சு எடுக்கிறாரு. என்னென்னா அது ஃபியூச்சரில் நடக்க போகிறத எடுப்பார். ஸோ நம்ம வந்து புரியாது புரியாது அப்படின்னு சொல்கிறது பதிலாக ஃபியூச்சரில் நடக்க போகிறது வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி ட்ரைலரில் நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் வேகமாக போன ஷார்ட்லாம் நிறையா இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ரெட் கலர் ஃப்ளேம் வரக்கூடிய ஸ்மோக்கியை யூஸ் பண்ணி யாருக்கும் சிக்னல் காமிச்சிட்ருக்காரு. இது எங்கன்னா அவர் அந்த ஆப்கானிஸ்தான் இருந்தார் இல்லையா, அந்த கெட்டப்பில் அவருக்கு பேக் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுடுறாங்க. ஸோ ஆஃப்டர் சுட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உருண்டு விழுறாரு. அதை பார்த்து ஒரு அமெரிக்கர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கொலட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறாரு, அதாவது தவிர்க்க முடியாத சேதம் அப்படிங்கிறாரு. அது கேட்டிருக்கிற யார் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார கூறிய இருந்து அவரோட ஃப்ரெண்டு தான். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் கண்டினியூட்டி வந்து எங்கே காட்டுறாங்கன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஹெலிகாப்டர் மூலிமா அமெரிக்க ராணுவம் வந்து கீழே இறங்குது. நம்ம கமல் சாரோட ஃப்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் நோக்கி ஓடுறாரு. அங்கே துப்பாக்கியில் சுட்ட கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ஸோ அமெரிக்க ராணுவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் அங்கே வந்து காப்பாற்றி கொண்டு வராங்க போல. முதுகில் ஒரு ரத்தமாக இருக்குது, குளுக்கோஸ் பாட்டில் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிட்டே போகிறாங்க. அந்த ஷார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வாயில் வந்து ரத்தம் வர மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப கமல் சார் வேற எங்கேயோ பேரஷூட் மூலமா ஜம்ப் பண்றாரு. ஒரு ஹோட்டல்ல பெட்ல சாஞ்சபடியை வந்து ஒரு கேர்டனை வந்து தூக்குறாரு. அது எங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க காட்டுறது தான். ஹீரோயினோ இல்ல வேற ஏதோ லேடி வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, அதை வந்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம கமல் சாருக்கும் பூஜா குமருக்கும் ஒரு லிப்லாக் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதுல நான் பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம் வந்து அண்டர் வாட்டர்ல போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ட்ரெய்லரோட மிடில்லே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமல் சாரும் பிளஸ் 4-5 பேர் சேர்ந்து அந்த பாம் தடுக்கிறதுக்கு போறாங்களோ இல்லையோ அதுதான் உள்ள சண்டை போறான்னு நினைக்கிறேன். இதுல ஆர்மி ஆஃபீஸர் நம்ம ஆண்ட்ரி வராங்க. ஆனா கமல் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர் தான் வருவாரு. ட்ரெய்லர்ல அது காட்டுல ஒரு போட்டோஸ் மூலியமா பாத்திருக்கோம். பல ஃபைட் சீன்ஸ் வருது. அதுக்கப்புறமா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் சேசிங் சீன் கூட வருது. நம்ம ஆண்ட்ரியா யாரும் கூட்டு போயிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா திடீர்னு அந்த கார் டிரைவரை தாக்கிட்டு அந்த காரை உருட்டி விடுறாங்க. அந்த டைமில் நம்ம ஆண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கெட்டப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சாட்டே வந்து கமல் சார் வந்து ஒரு குடோனில் வந்து வேற யாரும் கூட சண்டை போட்டுருக்காரு. அப்பயுமே நம்ம ஆண்ட்ரியா முஸ்லீம் கெட்டப்பில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூவாக தான் அது இருக்கும். அந்த ஃபைட் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் யாரோ வந்து தூக்கி வெளியே போட்டுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்டில் வெடிக்க போகிற ஒரு பாம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்காரு. அது மக்களை பாதிக்காத வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிணறுல தூக்கி போட்டுறாரு. அவர் திரும்புறக்குள்ளே அந்த பாம் வெடிச்சிருது. அதே மாதிரி இன்னொரு பார்க்கில் நின்று இருக்காரு, அவர் போன் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாம் அடிக்குது. இப்படி படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாம், ராக்கெட் லான்ச்சர், மிஷன், கன் இப்படி தான் இருக்கும் போல. முக்கியமாக தசாவதாரம் படத்தில் வந்து வயல் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பாம் வச்சிருப்பார் இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கையில் வச்சு பார்க்குறாரு. அது பாமா இல்லை பாம் எக்யூப் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் விட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் போகும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல உன்னிப்பான சீன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும் படத்தில். ஸோ படம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸோ போட்டுருந்தீங்கன்னா ஒரு சீன் மிஸ் பண்ணாலும் படத்தில் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரைலரில் வேறு ஏதாச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Hi, this is Niveda Pitraj here. Please subscribe for We Talk Keys.